Yeah, I know there's a ticket has been raised, but it's okay. You guys don't have to worry about it. Okay. I'll take care of it. I'll report you. I'll mail you as soon as possible. என்னடா இவ்வளோ சீக்கிரம்? அவனுக்கு கொடுக்குற காசுக்கு இது போதும். நான் என்ன சொந்த கம்பெனியாக வச்சுருக்கேன் நேரங்காலம் பார்க்காம வேலை செய்கிறதுக்கு. ஹலோ ஹலோ சார், சார் இங்கே சைட்டில் தான் சார் இருக்கேன். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது குவையும் செய்தியாளர் மாதவன். வணக்கம் மாதவன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சுந்தரியா, இந்த தீர்ப்பானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு சென்று 3 மாத காலம் படித்து தேர்வு எழுத வேண்டும் என்ற தீர்ப்பினால் மாணவர்களிடையே பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இது முழுக்க முழுக்க தொழில் போட்டி காரணமாக ARK இன்டர்நேஷனல் பள்ளி அவர்களுடைய தேர்ச்சி சதவீதத்தை அதிகம் கொடுக்க முடியாததால் நல்ல தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்து வந்த செயின்ட் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மீது அவதூறாக போடப்பட்ட வழக்காக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒளிப்பதிவாளர் கோபியுடன் மாதவன். விவரங்களுக்கு நன்றி மாதவன். சூப்பரா. இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது என்பது மிகவும் கடினமான செயலாகும். இதனை மாணவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார்கள் என்று பார்க்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. நாங்க இத சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்ய போறோம். எங்க ஸ்கூல் எந்த தப்பும் பண்ணலன்னு நிச்சயம் நிரூபிப்போம். பட் வி ரெஸ்பெக்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஹை கோர்ட். 2008 பேட்சஸ் எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரிட்ஜ் கோர்ஸையும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம லா சிஸ்டம் எவ்வளவு பெரிய ஜோக்குங்கிறதுக்கு இந்த ஜட்மெண்ட் ஒரு பிகெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் சார் எவ்வளவு சீக்கிரம் ஜட்மெண்ட் கொடுத்துட்டீங்க? இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உங்க பசங்களும் சேர்ந்து போய் எக்ஸாம் எழுதிருக்கலாம்ல. கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப ஈஸி மிஸ்டர் ரவீந்திரன். இந்தியன் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டத்துல சொல்லியிருக்கு. அவசர அவசரமாலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. லேம் எஸ்கியூஸ்லாம் கொடுக்காதீங்க சார். 10 வருஷம் முன்னாடி 12th படிச்சவனுக்கு என்ன சார் ஞாபகம் இருக்கும்? அப்போ படித்தே ஒன்றும் பண்ணல, இப்போ எழுதி படித்து கலெக்டராக ஆக போகிறான். ஆமாம் வச்சு. எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதில் இதுவரையா என்ன சார்? திரும்ப கன்னியாகுமரி போய் தங்கி கிளாஸ் அட்டன் பண்ணி இதெல்லாம் எப்படி பாசிபிள்? குழந்தை வேற இருக்கா? கண்டிப்பாக முடியாது. டேய் என்னடா லூஸ் மாதிரி எல்லாத்தையும் இப்பயே எடுத்து வச்சுட்டுருக்கேன். நம்ம ஊருக்கு போகணாமா? அந்த ஊர், அந்த காற்று, அந்த சுவாசம். டேய் இப்படியே பேசிட்டு இருந்த, முதல்ல இந்த குப்பை பொட்டியை கொண்டு போய் கொளுத்த போறேன் பாத்துக்க. எங்க போனாலும் இதை வேற தூக்கிட்டு சுத்துறேன். டென்ஷன் ஆகாத மாப்பிள, சில் மயிர சில்லு. உனக்கு என்னப்பா சொந்த கம்பெனி? நீ இல்லைனா ஒரு ஃபோன் போட்டு சொன்னா போதும், உன் வேலையை 10 பேர் பார்த்துருவானுங்க. ஆனா நான் அப்படியா? ஒரு நாள் லீவ் போட்டா போதும், என் ஆன்சைட் ப்ராஜெக்ட் தூக்கி வேற ஒருத்தர் கொடுத்துருவானுங்க. எவ்வளோ ஒருத்தர் வந்து ஈஸியாக வேலையை என்ன ஆயிருக்கும். சும்மாலாம் கிடையாதுடா, அதுக்கப்புறம் 2 வருஷம் வெயிட் பண்ணும். டேய் இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இப்ப என்னதான்டா உன் பிரச்சனை? அதான் கோர்ட்லயே ஆர்டர் போட்டாங்கல்ல பேட் லீவ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. டேய் நீ பண்றது தான்டா எனக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்களே ஸ்கூலுக்கு வரதுக்கு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. நீ என்னடானா இப்பயே கிளம்பி நிக்கிற? நீ ரொம்ப சூடா இருக்க, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடி, கூல் ஆயிடுவேன். மாப்பிள நீ பண்றதெல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்குடா. அவங்க என்ன ஸ்கூலுக்கு 2 மாசம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறியா? திருப்பி வந்து எக்ஸாம் எழுத சொல்றாங்க. டேய் நான்லாம் மேக்ஸ்ல அப்ப பாஸ் ஆனதே பெரிய விஷயம்டா. பேனாவை கையில பிடிச்சே ரொம்ப நாளாவது தெரியுமா? மச்சான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் விட்டு, ஆனா ஸ்கூல்ல திருப்பி நீ நான் நம்ம கிளாஸ் ரூம் நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? டே இருடா ஜூஸ் குடிச்சிட்டு போடா. ஏ குடி. டைமாச்சு
நீ லேட் ஆறடா குண்டா உக்கார். டேய் லாஸ்ட் பெஞ்ச் நமக்கு. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங். சிட் டவுன் சிட் டவுன். சோ இந்த வருஷமா அதே மிஸ்ஸா செத்தோ நம்ம. சும்மாவே நம்மள சாவடிக்கோ. இந்த வருஷம் நம்ம நாலு பேரும் டார்கெட் பண்ணிடுமே. ராகவ் பிரசன் மிஸ். சலீம் ஷில்பா பிரசன் மிஸ். பிரியதர்ஷினி 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 பிரசன் மிஸ். First day we're late, huh? Sorry, come, miss. Come. Go and sit. கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா காலேஜ்க்கு போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம். சோ இந்த ரெண்டு வருஷமும் நீங்க ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணி படிக்கணும். டேய் டேய் சன்யா என்னடா சாப்பிட்டியா? விஷயத்தை சொல்றா இல்ல பிரியதர்ஷினி மதியம் ஏதோ பேசிட்டு இருந்தா? ஆமா பேசிட்டு இருந்தா. பேசாம இருக்கிறதுக்காக என்ன ஊமையா? அது இல்ல ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அது ஒண்ணு இல்ல, கார்த்திக்னு ஒரு பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னா கரெக்டா சொல்லிருக்கா. சொல்ல அவ இந்த ஸ்கூல பிடிச்சிருக்குன்னு சொன்னாடா? அவ இந்த ஸ்கூல பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா இல்ல இந்த ஸ்கூல்ல இருக்க யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா? ஆத்தோனே ஒருத்தன பிடிக்கணும்னா அவன் அக்யூஸ்டா தான்டா இருக்கணும். சொல்லுப்பா. அவளுக்கு உன் பேரு கூட தெரியாது கார்த்திக். அப்ப நீ என்ன பண்ற நாளைக்கு? அவன் பேரு கார்த்திக், அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அழகான பையன், கிளாஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வருவான், பெஞ்ச்ல வேணா லாஸ்ட்ல உட்காருவான் அப்படின்னு நீ நாளைக்கு சொல்ற. நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன், இப்ப நான் கிளம்பணும். ஓகே பை பை. அவன் பேரு கார்த்திக், அந்த அழகானவன அழுத்தி சொல்ற. சலீம் அந்த பிரியதர்ஷினி இருக்கால சரண்யா, நீ அந்த சிம்பா கிட்ட இன்னைக்கு தான் அவளை பார்த்தேன், நான் ஒரு 4 வருஷமா ஃபாலோ பண்றேன்னு சொல்லு. ஏய் நில்றா, இருடா நானும் வரேன். இந்த 10 வருஷத்துல எவ்வளவு மெமரிஸ் கடந்து வந்துட்டோம்ல. ஆனா பாரு, இந்த Facebook, Instagram, சோஷியல் மீடியா இவ்வளவு இருந்தோம், அவ்வளவா யாரோ பெருசா டச்ல கூட இல்லடா. இந்த குண்டன் கௌதம் கூடயே இருப்பான், இப்ப எங்க இருக்கான், என்ன பண்றான் உனக்கு ஏதாவது தெரியும்? இந்த லெண்டோஷா டெய்லி அட்வைஸ் பண்றனு உட்கார வச்சு அவ்வளவு மொக்க போடும், இன்னைக்கு எங்க இருக்கா என்ன பண்றா எதுவுமே தெரியலடா. ஆனா திருப்பி உங்களெல்லாம் பார்க்க போறோம்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்குடா. ஆனா நல்லா கதை கட்டுறடா. டேய் பசங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான்டா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படி? இந்த ஜட்மெண்ட்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரே ஆள் நீதான், அதுவும் பிரியதர்ஷினியை பார்க்கறதுக்காக தான் இந்த குதி குதிக்கிறேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நான் கூட தான் சொல்வேன், ஷில்பாவை சைட் அடிக்க தான் நீயும் ஜாலியா வரன்னு. ஆமாப்பா நான் ஒத்துக்கிறேன், ஷில்பா பார்க்க தான் வரேன், அதே மாதிரி நீயும் பிரியதர்ஷினி தான் பார்க்க வரேன்னு எல்லாருக்கும் தெரியும்டா. டேய் சும்மா ஏதோ உளறுங்கடா. நீதான்டா போய் சொல்லணும். இவன் சரிப்பட்டு வரமாட்டான்டா. டேய்
நீங்களே சும்மா ஏதாவது கதை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவன் கதைங்கிறான். ஆஹா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவனை நம்ம தான் தூக்கிட்டு போய் லபா சொல்ல வைக்கணும். வேற வழியே கிடையாது. சொல்லு கார்த்திக். சலீம் கோக்கில நிக்கிறாடா. டேய் இங்க வா. சொல்லு கார்த்திக். தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு கீழ மேக்ஸ் வாத்தியா தேடிட்டு இருக்காரு. வேகமா. I want to Sorry. I want to chemistry book you. What? Chemistry book you. Oh, my chemistry book. Chemistry book you. எடுத்துட்டு வர. என்னடா கெமிஸ்ட்ரி புக் கேட்டிட்டு இருக்க? ஏய், ஒரே சென்டென்ஸ் வந்து சொல்லிருப்பேன். ஒரே வேர்வியா இருக்குல்ல. ஆனுவல் டேல சொல்லிடுறேன். இல்ல, ஸ்போர்ட்ஸ் டேல சொல்லிடுறேன். இந்த கார்த்திக். தேங்க்ஸ். தேங்க்யூ. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டா. சொல்லிட்டலாம்டா. இருந்தாலும் நான் பாதி சொல்லிட்டேன்டா. பாதி சொல்லிட்டியா? ஐயோ. கப்ளிங் ரியாக்ஷன். வாட் இஸ் அபவுட் த கப்ளிங் ரியாக்ஷன்? Here the benzene diazonium chloride reacts with phenol. Ricky Ponti, cut. Mapla, Ricky Ponti spring bird thana use pannuvaru. Mapla, Ricky Ponti spring bird thana ha mattum. Cut. Spring bird use in the S initial nalukku keva maaridum lada. Maaridum. Nalukku na ipo maatiruva. 100 sulfuric acid. Cut. One is orthophenol sulfuric acid. நோட் பண்ற ஓகே, we shall write the equation. ஏன் ரவுட் பண்ணா? திருப்பி எப்பறம் வைட்ட போறோம் சார். உங்க பெரியல ஜாமெட்ரி பாஸ் யூஸ் பண்றீங்க. இல்ல சார், போன மேக்ஸ். சைலன்ஸ். I will throw you out of the class. எப்பறம் திரும்பி வைட்ட போய் கொடுப்பா? டேய், என்னடா ஆச்சு? பாப்பளங்க போறோ பேர் எழுதிட்டான்டா. டேய், ஐயோ. அவ கேட்ட என்னடா சொல்றது? என்னடா இது? கேரே. அட்ரஸ், நேம், ஃபோன் நம்பர், ஆளோடது ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து சுட்டுட்டேன். இதை வச்சு என்னடா பண்றது? மசால் வடை வாங்கி மடிச்சு வச்சு தின்னு. நான் உன ஒரு விளம்பர படத்துல பாத்தண்டா. என்ன விளம்பர படம்? பூமர் விளம்பரத்துல முட்டையை உடச்சு வெள்ள ஒரு வெள்ள, அது நீ தானே? ஆமா, அது நான் தான். அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் எல்லாரும் உன்னை பூமர் அங்கிள் பூமர் அங்கிள்னு கூப்பிடுவாங்க. ஏய், உன்ன கூட ஒரு விளம்பர படத்துல பார்த்தேன். ம் பாத்துるப்ப. ஆனா வீட்ல டிவி இல்லையே? எங்க வீட்ல இல்ல, ஆனா பக்கத்து வீட்ல பார்த்தேன். சலீம், கார்த்திக் எங்க? கார்த்திக் யார கிட்ட? கார்த்திக் கார்த்தியா கிட்ட? அவ அவ எங்க தான் இங்க நின்னுட்டு இருந்தா? ஐயோ, எங்க போறோம் தெரியல. ஏய், இதோ ஒரு நிமிஷம் போறா, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் கூட்டி வந்துறேன். இங்க வெயிட் பண்ண, நான் போய் கூட்டி வந்துடுறேன். தெரிய சரண்யா, கார்த்தி பாத்தியா? இல்லடா. இல்ல, என்னாச்சு? நான் அப்பவே சொன்னல, பிரியா கார்த்தியை லவ் பண்றானே. இப்ப பாரு, அவ அவனை தேடிக்கிட்டு இருக்கா. என்னது லவ்வா? நம்ம பேரண்ட்ஸ் நம்மள எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க? ஏமா தாயே, ஆரம்பிக்காத, ஆள விடுமா. டேய் சரண்யா, நீ கூட எதுக்கு சப்போர்ட்டா? அப்படி 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 நின்னு தெரியுது காந்தி. ஏய், நான் பேச சொன்னல, பிரியா கோ மேல பயங்கரமான லவ்னு. இப்ப பாரு, உன்னை அவ தேடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போ, ஓடு.
எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் நம்பவே இல்லை. சாலுமி கூப்பிட்டேன்னு சொன்னா? ஆமா, என் கெமிஸ்ட்ரி புக் வாங்கினல. புரியல. கீழே சைக்கிளுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டா? பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நான் ஓட் போய் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் இல்லை. இல்லை, வீக்கெண்டில் படிக்க உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நான் வேறு ஏதாச்சும் படிச்சுக்கிறேன். சரி, ரைட், ஓகே, பாய் பாய். கெமிஸ்ட்ரி புக்கா? ம், காதி லவ் எதுவும் சொன்னால்? டேய், சத்தியமாக அவள் கண்ணில் நான் லவ்வை பார்த்தண்டா. இந்த பார், நீ லவ் சொல்ல போய் எப்படி சொல்ல முடியாமல் கெமிஸ்ட்ரி புக் கேட்டியோ, அதே மாதிரி அவளும் லவ் சொல்ல வந்து கெமிஸ்ட்ரி புக்கை திருப்பி கேட்டிருக்கா. ஆக மொத்தம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி மாறி மாறி போயிட்டுருக்கு. அது தெரிய மாடிச்சோ. சோ, நம்பிக்கை அதான் எல்லாம். பாப்போம். சாரி. போட்டுக்கிறேன். தேங்க்ஸ் டி. ஹலோ ஹலோ பிரியா, குடு குடு. ஹலோ, என்ன ஷாக் அடிக்குதா? சி, பேசு. ஹலோ ஹலோ பிரியா, நான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திக், 12th ஏ உங்ககிட்ட கெமிஸ்ட்ரி புக் வாங்கினல அந்த கார்த்திக். ஓ, சொல்லு கார்த்திக், எப்படி இருக்க? நேத்து நீ ஸ்கூல்ல பார்த்த மாதிரி தான் இருக்கேன். இல்ல, ஃபோன்ல பேசும்போது கேக்கணும் இல்ல, அதான். சரி சொல்லு, என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ண? உங்ககிட்ட வாங்கின கெமிஸ்ட்ரி புக்க நான் நாளைக்கு வந்து தந்துட்டா? இல்ல, அதெல்லாம் வேணாம், நான் தான் சொன்னேன் மண்டே வாங்கிக்கிறேன்னு. நீ வீக்கெண்ட்ல படிக்க உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேண்டா வேண்டா, ரொம்ப தூரம்ப்பா, உனக்கு கஷ்டமா இருக்கும். தூரம்லாம் இல்ல, அந்த பக்கமா தான் அத்தை வீடு இருக்கு. ஓ, அத்தை வீடு எங்கடா? அங்க இருக்கு. அவங்க அம்மா அத்தை தானே? அப்படியா? சொல்லு சொல்லு, மாமாவும் இருக்காருன்னு சொல்லு. இதெல்லாம் மட்டும் கரெக்டா சொல்லு. நான் நாளைக்கு வந்து வந்துட்டா? சரி, ஓகே, பாய் 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 பாய். பேசுது போது, குடு. அவச்சிட்டா. தேங்க்ஸ். இளையத்தாவதி. எனக்கு அது இல்லடா. என்னடா அது இல்ல, உனக்கு சொன்னா புரியாதா? இப்ப நீ அவளை பார்க்க போறதுக்காக போடுற எஃபோர்ட், அவன் நோட்டீஸ் பண்ணாம இருப்பான்னு நினைக்கிறியா? நீ பொண்ணுங்களாம் ரொம்ப உசாரா கார்த்தி, இதுதான் உன் லவ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. அதுல 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 அது அது. அப்படியே உன் மாமனார் மாமியாரை பார்த்த மாதிரி இருக்கும்டா. இப்படி பேசி பேசியே என்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட மாட்டல? சரி 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 சரி, வா போலாம் போலாம் போலாம். மேகத்தை பத்த மலை வர மாதிரி போடா. பேலன்ஸ் கொடுங்க. ஐயாவது விட்டுட்டு வரானா பாரு. வா வா.
டேய் என்னடா பண்ற? சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமையா போலாமா? வாடா. ஏய் ஒரு நிமிஷம் இரு. அவங்க வீட்டுக்கு போகும்போது நீ ஸ்மார்ட்டா இருக்கணும்டா. இது சும்மா டேய் ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் போட்டோ போட்ட ஒரு டிஷர்ட் போட்டுருந்தானா உனக்கு தேசப்பற்று அதிகமா இருக்கணும் அவங்க அப்பா இம்ப்ரெஸ் ஆயிருப்பார்ல. என்னடா சரி விடு, இன்னொரு ஐடியா இருக்கு, நான் அங்க போய் சொல்றேன் வா. என்ன ஐடியாடா? நான் சொல்றேன் பொக்கரி அங்கிள் அங்கிள் இது ஒன்று ப்ளீஸ் 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 கையாட்டு சீக்கிரம் போட சீக்கிரம் போட சீக்கிரம் வாங்கடே ஒன்னையே ஓவர்டேக் பண்ண முடியல என்னடா செய்கிறது. டேய் படிக்கிற மாதிரி பண்ணு பைத்திய மாதிரி பண்ணாத. பிரியா சீக்கிரம் வாமா. பிரியா கத்துறீங்க. ஹாப்பி அங்கிள் வந்துடுறா. யாரு பாங்களா? அங்கிள் இவன் தான் அங்கிள். இவன் தான் அங்கிள். நான் இல்லை இவன் இல்லை நான் இல்லை அங்கிள். அப்ப இவன் தான் அங்கிள். இவன் இவன் தான் அங்கிள். அப்பா என் கிளாஸ்மேட்ஸ் பா எல்லாரும் உள்ள வாங்க. பிரியா போட 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 உனக்கு நடக்க போகுது சலீம் ஜோசப் ரெண்டு பேருக்கும் மழல பட்டு எல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. நான் விபூதி எடுத்துட்டு வரவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் அதை மறந்துட்டு என்னடா உனக்கு வேணுமாடா? வேணாம் வேணாம் வை. சரி கொடு. கெமிஸ்ட்ரி புக். அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அது என் புக்குன்னு நினைச்சு அவன் என் பேரை எழுதிட்டான். அதுல சாரி. அது இவன் புக் தான் நினைச்சு தெரியாம. சரி இந்த கெமிஸ்ட்ரி புக் அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு? இல்லையே. ஏன் நாலு பேர் சேர்ந்து ஒரு புக்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? சரி ரொம்ப வர்றா, நாம அப்படியே கிளம்பிடுவோமா? ஐயோ மழை என்னடா இப்படி பெய்யுது? ஏய் எப்படிடா போறது? எனக்கும் தெரியல. ஏன்பா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வந்து உட்காரலாம்ல? இல்ல அங்கிள் இப்ப மழை விட்டுரும், நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறோம் அங்கிள். சரி பத்திரமா போங்க. ஹே கார்த்திக் ஏன் மழையில நினைறீங்க? எல்லாரும் உள்ள வாங்க. பரவாயில்ல மழை விட்டோம்னு நாங்க போயிருவோம். எனக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும். மழை பெய்யும் போது அப்படியே அந்த சாரல், அதுக்கப்புறம் அந்த மண் வாசனை, அப்புறம் ஜில்லுன்னு காத்து. நாங்க இங்கே இருக்கோம். சரி ஓகே. பிரியா உனக்கு மழைனா பிடிக்குமா? எனக்கா மழையா? எனக்கு மழைனா பிடிக்காது. இந்த மழை பெஞ்சா அங்கங்க தண்ணி தேங்கும், அதனால கரண்ட் போகும், கொசு கடிக்கும், சாக்கடை எல்லாம் வெளியில வந்து ஒரே நாத்தம் அடிக்கும். ஐ ஹேட் ரெயின். நனைஞ்சிர போற உள்ள போயிடு. டேய் குண்டா கன்ஃபார்ம் லவ் தான்டா. டேய் அது என்னடா பிரியாக்கு உன் மேல அப்படி ஒரு லவ்? என்னடா சொல்ற? பின்ன என்னடா தண்ணி எடுத்து வந்தா உனக்கு தான் முதல்ல குடுக்குறா, டவல் எடுத்துட்டு வந்தா உனக்கு தான் முதல்ல குடுக்குறா. இந்தாங்க கார்த்திக் தொடச்சுக்கோங்க கார்த்திக், உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிட போகுது கார்த்திக்ன்றா. அப்படி ஒன்னு அவ சொல்லியே சொல்லலன்னா என்னடா? நான் அவ கண்ணிலே பார்த்தேன். எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குடா. டேய் முட்டா பயலே இதை கூட புரிஞ்சுக்கலாம்னா நீ எல்லாம் வேஸ்ட்ரா. ஏடா புக்கில் பிரியதர்ஷினிக்கு பக்கத்தில் கார்த்திக்னு எழுதியிருக்கோம், அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சிட்டு போயிருக்கா, இதை கூட புரியாமல் உளறிட்டு இருக்க. டேய் டேய் அவ ஏன்டா உங்ககிட்ட மலையை பிடிக்காதுன்னு சொல்கிறான்? ஆப்போசிட் போல் அட்ராக்ஷனு அவனுக்கு இன்டைரக்டாக சிக்னல் கொடுத்துருக்காடா. இருக்கு பயபுள்ள
மலை நின்றுச்சு. இந்த மலைக்கு ஒரு முடிவு வந்த மாதிரியும் காதலுக்கு ஒரு முடிவு வரணும். உன் வலிக்கு ஒரு முடிவு வரணும்னு சொல்றான். ஆனா ஒன்னடா கார்த்திக், வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் அவளை பார்த்துட்டே இருந்தேன். பிரியா ஒவ்வொரு செகண்டும் உன் பக்கத்திலே நின்றுந்தா, பிரியவே மாட்டீரா, அவ்வளோ லவ். ஏய் டேய் டேய், அங்க பாற மாப்பிள முகத்துல வெக்கத்த இந்த மாதிரி வெக்கெல்லாம் ட்ரூ லவ்ல தான் வரும்னு நேத்து கூட ஒரு படத்துல சொன்னானுங்க. டேய் என்னடா மாப்பிள, வெள்ள நிக்கும் போது நீ மலையை ரசிக்க, அவ ஒன்ன ரசிக்க, அப்படியே படத்துல வர ஹீரோ ஹீரோயினை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. ஐயோ ஏண்டா குளுற, டேய் நில்றா, டேய் சப்ப நில்றா, என்ன ஏத்தி இருப்பனா, டேய் ஐடி. ஓ தேங்க்ஸ். அன்னைக்கு மழைனா பிடிக்காதுன்னு சொன்ன பிரியதர்ஷினி, வாட் இஸ் திஸ், ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அறிவில்லையா உனக்கு? அவன் தான் போரிக்கித்தனமா சுத்திட்டு இருக்கான்னா அவன் கூட சேர்ந்து நீயும் சுத்திட்டு இருக்க. பொம்பளை பிள்ளைதானே நீ? ரெண்டு பேருக்கும் லவ் பண்ற வயசா இது? நோ மிஸ். பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புனா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? படிக்க தான் அனுப்பியிருக்காங்களா இல்ல லவ் பண்ண அனுப்பியிருக்காங்களா? இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதை ஸ்பாயில் பண்ணிடாத. முதல்ல நாளைக்கு ரெண்டு பேரும் பேரண்ட்ஸோட தான் வரணும். நீ கிளாஸ்க்கு போ, போமா. படிக்க அனுப்புனா லவ் பண்ணிட்டு ஏ ஒண்ணு இந்த கிளாஸ் போ முதல்ல. வருஷம் மட்டும் நம்ம மதர் சுப்பீரியர் இறக்காம இருந்திருந்தா, அந்த ஆனுவல் டே நடந்திருந்தா, கண்டிப்பா என் லவ் நான் சொல்லியிருப்பேன்டா. சார் என்னமோ பிரியதர்ஷினியை பார்க்கறதுக்காகலாம் வரலன்னு சொன்னீங்க. டேய் டேய், இவ்வளோ நாள் நீ ரீயூனியன் ரீயூனியன் தலைகில நின்று தண்ணி குடிச்சதெல்லாம் அந்த பிரியதர்ஷினியை தேடி கண்டுபிடிக்க தானே எனக்கு நல்லா தெரியுமாப்ல. ஆனால் உண்ட்ரா, நம்ம ஊர்ல எல்லாம் 20-22 வயசுலயே காலேஜ் முடிஞ்சதும் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு இப்போ 28 வயசாயிடுச்சு, அவளுக்கு நேரம் ரெண்டு குழந்தையாவது இருக்குன்னு தோணுது. என்னடா அப்செட் ஆயிட்டியா? அப்படிலாம் இல்லடா, இவ்வளோ வருஷமா எவ்வளோ ட்ரை பண்ணி அவளை பார்க்க கூட முடியலையடா. திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வேளை அவளை பார்க்க முடியும். அவள் ஒரு ஃப்ரெண்டாக கிடைச்சா கூட போதுண்டா. வாய் தான் வச்சுடா பேசுது, ஆனால் முகத்தில் ரியாக்ஷன்லாம் சோகமாக இருக்கே. வாவ், நம்ம ஊருக்குள்ளே வரும்போதே ஒரு பரவசம் வருதுல்ல. இவ்வளோ அழகாக எந்த ஒரு ஊருமே நம்மளை வரவே இருக்காதுடா. இந்த மாதிரி ஒரு ஊர் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே இல்லை? இங்கே பாரு, சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல், காடு, மலை, ஆறுன்னு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம தான் இந்த மாதிரி இடத்த விட்டுட்டு வெளியூரில் போய் தங்கிட்டு இருக்கோம் இல்லை? மாப்பிள்ள, திருப்பி ஸ்கூலுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வா சும்மா. ஏய் அங்க போற யாரு? டேய் குண்டா, எங்கடா போன இவ்வளவு நாள்? ஒரு கால் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல, உன் நம்பருக்கு கால் பண்ணா நாட்டி நியூஸ் வருது. யார்ட்டையும் சொல்லாம எங்கடா போய் தொலைஞ்ச? அதான் 3 மாசம் ஒண்ணா இருக்க போறோம்ல, சொல்றேன். என்னடா சஸ்பென்ஸ் வைக்கிற? ஏதாவது திருட்டு தானே பண்ணிட்டு ஓட்டியா என்ன? பிரியதர்ஷினிடா, பிரெக்னெண்டா இருக்காடா?
அது லிண்டோ ஷாடா. தெரியும்டா, தெரியும், கூட படிச்சவ தானே. ஹாய் லிண்டோ. ஹாய் லிண்டோ ஷா. ஹாய் லிண்டோ ஷா. Congratulations. நல்லா இருக்கு. So happy for you. Thank you. டேய், கண்டிப்பா இவ ஏதோ கார்ப்பரேட் கம்பெனில தான் வேலை பார்க்கறான். ஃபார்மல் மெயில அப்படியே ஒப்பிக்கிறான் பாரு. என்னடா இப்படி பேசுற? உனக்கு என்னாச்சு? ஏன் கார்த்திக், நீங்க யார் கூடயும் டச்ல இருக்கணும்னு உனக்கு தோணவே இல்லல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக். ஸ்கூல் முடிஞ்சோடனே காலேஜ், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கல்ல, ஃபேமிலி அது இதுன்னு லைஃப் ரொம்ப ஹெக்டிக்காக போயிடுச்சு. அதனால தாண்டா உங்களோடலாம் டச்சில் இருக்க முடியல. ஆனால் நீங்கள்லாம் அப்படியே இருக்கீங்க. பேட்டி என்ன, என்னடா பார்க்குறீங்க? எனக்கு அந்த குழந்தைய நினைச்சா பாவமாக இருக்குடா. நமக்கே அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி அவ்வளவு மொக்க போடுவா. அவளுக்கே ஒரு குழந்தை. ஆல் டைம் அட்வைஸ். சிரிக்காத, அழுகாத. சாக்லேட் நீ வேற. ஷார்ட் அனாலிசிஸ். கூட்டி போங்கடா, கூட்டி போங்க, கூட்டி போங்க. அவ பிரச்சனை உனக்கு தான் தெரியும். சரி வா. ஏய் பாத்து பத்ரோ கூட. ஏய் என்ன கய்யா? யாரு மாப்ள? நாங்க தானே. வேகமா வாடா, யார் புள்ள தச்சனே தெரிய மாட்டீதே. சாத்திக் சலிமா கௌதமே வாமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? எத்தனை மாசமா? 7 மாசம் சார். அப்படியா? கங்கராஜு. தேங்க் யூ சார். உங்களை பத்தி அடிக்கடி ஜோசப் சொல்லுவான், சொல்லுவாரு. சரி, நான் இப்படியே வேலை பார்க்கறேன். என்னடா ஆளை மாறிட்டாரு? அவர் முன்ன மாதிரில இல்லடா. எப்ப மேக்ஸ் மிஸ் இறந்து போனாங்களோ, ஆளே ரொம்ப டல் ஆயிட்டாரு. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கு. மேக்ஸ் மிஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்றதே நம்ப முடியல. பிடி சார் நம்மளாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு நினச்சோம், ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுல்ல. ஆமாண்டா, வெளியிருந்து பார்க்கறத விட உள்ளேருந்து பார்க்கறது தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு. சார் சொன்னது கேட்டியில்ல, மேக்ஸ் மிஸ்ட்டை மட்டும் அவர் லவ் சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ சந்தோஷத்தை அவர் பார்த்துருக்கவே முடியாது. கரெக்ட். கார்த்திக், எனக்கு என்ன மணி டைம் வேஸ்ட் பண்ணியோன்னு தோணுது. மச்சா, நம்ம தான் ஓவரா திங்க் பண்ணுறோமோ, நடக்குமா நடக்காதான்னு. தைரியமா போய் சொல்லண்டா, என்ன நடக்க போகுது? நானும் அதை யோசிக்கிறேன். நைட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட போகிற நாளைக்கு. ஏய் யார் லெட்டரா? உலகம் போகிற வேகத்தில் நண்டு சுண்டுலாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு, இவனும் லெட்டர் எழுதுறேன்றான் பார். என்ன அவட்ட பேசும்போது என் மனசில் இருக்கிறதுலாம் என்னால் சொல்ல முடியாதுரா. இதே லெட்டர்னா அப்படியே எல்லாத்தையும் கொட்டி. ஐயோ நிறுத்து, ஏதாவது பண்ணி தொலை, ஆனால் சீக்கிரம் பண்ணு. கரெக்ட். சரி வா. இன்னொரு குரலை வீட்டு பாடமாவும் செஞ்சு. ரொம்ப நன்றி டீச்சர். சரியா? Thank you ma'am. Thank you ma'am. நன்றி மா. டேய், இந்த லெட்டரை போய் கொடுத்துறா. போ. கார்த்திக், ஒரு நிமிஷம். உன் கனவு நாயகிக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்விடேஷன் கார்டு. என்னடா ரெண்டு நாளாக ஒரு மாதிரி இருக்கு?
மனசு இருக்கமா இருந்தா முகமே காட்டி கொடுத்துரும். நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி லைட் ஹார்ட்டட் மூமெண்ட்ஸாக இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல கார்த்திக். நான் ஒரு புக் படித்தேன் கார்த்திக், த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக், மார்க் மேசன் எழுதியிருந்தது. நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் யாராக எதை நினச்சிருவாங்களோ, யாராக நம்மளை எதை பேசிடுவாங்களோ அப்படின்றதுனால தான். டீப்பாக யோசித்து பார்த்தா நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிற நிறைய விஷயம் ஒரு சப்ப மேட்டராக தான் இருக்கும். உடஞ்சி போன பொருள்லேயும் ஒரு அழகு இருக்குது கார்த்திக். இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ, இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ரியாக்ட் டுவர்ட்ஸ் த மேட்டர் அப்படின்னு இக்கிகை புக்கில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். இன்னொரு புக் படிச்சுட்டு வந்து இன்னொரு நாள் சொல்லு, இப்போ கிளம்பு. ஏ என்ன நீ முதல்ல லைஃப்ல ப்ரொடக்டிவா இருக்கணும்னா இந்த மாதிரி ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணு. இது எந்த புக்ல சொன்னாங்க? சிப்பே ஸ்டூபிட். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? ரெண்டு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரண்யாவே அட்வைஸ் பண்ண விஷயடா. மாப்ள நான் நார்மலா தான்டா இருக்கேன். கிழிச்ச programming object oriented functional, this makes C++ most powerful. Okay students, thank you, thank see you. You tomorrow. Okay, okay, thank you sir. லாஸ்ட் பீரியடுக்கு நடுவில் பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி பல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஓடும் நண்பர்களே, கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. நம்ம ஸ்கூல் டைம்லலாம் ஒரு ஃப்ரீடமாகவே இருந்ததில்லை, ஃபன்னாக ஒரு அவுட்டிங் கூட போனதில்லை. ஆமாம், ஏன் ஒரு சினிமாவுக்கு போகணும்னா கூட அப்பா கிட்ட டியூஷன் போகிறேன்னு பொய் சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி முடிவு நம்ம கையில், இந்த 3 மாதத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. ஓ ஏண்டா அதை வேற ஞாபகப்படுத்துகிற? எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, வர 12, 13, 14 நம்மளாம் சேர்ந்து ஏன் ஒரு ட்ரிப் போகக்கூடாது? ஒரு ரோட் ட்ரிப், ஹில்ஸு, அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வரலாமே. சூப்பர்டா, கன்ஃபார்ம் நான் வரேன். நீ வரியா? சாரி கைஸ், ட்ரிப் கேன்சல். டேய் மச்சான், நானும் வரேன்டா. ஓகே பிரியா, நீ வரல? ஏ இல்லடா, நாட் ஷூர், நான் சொல்றேன். ஹே, நம்மளா சேர்ந்து போறதுக்கு இதா லாஸ்ட் சான்ஸ். ஆமா பிரியா, கண்டிப்பா நீ வர, அதெல்லாம் தெரியாது. சலீம் நீ விடு, பிரியாவை நான் அழைச்சிட்டு வரேன். நீ அழைச்சிட்டு வரியா? என்ன ஜோக்கா, நீ எங்க வர? ஏ நானும் தான் ட்ரிப்புக்கு வரேன். ஏ லூசு, இப்பவே உனக்கு 9 மாசம், டிராவல்லாம் உனக்கு சேஃப் இல்ல, ஒழுங்கா இங்கே இரு. ஏ என்னப்பா நீ எப்படி டிசோபிடியண்டா நடந்துக்கலாமா? அதான்டா பிரச்சனையே, ஸ்கூல் டைம் ஃபுல்லாக படிப்பு, மார்க்ஸ், டிசிப்ளின்னு ஒரு ஃபன்னும் இல்லாமே இருந்துட்டேன். இப்போ அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருந்து கூட இந்த 3 மாதம் இங்கே வந்தது டிகிரி வாங்கலாம் இல்லை, உங்களோடலாம் சேர்ந்து நீங்கள் இருந்த மாதிரி ஜாலியாக இருக்கலான் தான். ஏன் நீனே சொல்லு, இந்த 3 மாதத்தில் ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் அட்வைஸ் பண்ணியிருப்பனா? இன்னும் கொஞ்ச நாளில் இதுவும் முடிஞ்சிரும், அப்புறம் அகெயின் back to same life, same routine, same responsibilities. இருக்கிற கொஞ்ச நாளாவது எனக்கு ஜாலியா இருக்கணும் சலீம், ப்ளீஸ் நானும் ட்ரிப்புக்கு வரேன். லிண்டோஷா, இந்த ட்ரிப்புக்கு நீ கண்டிப்பா வர, உன்னை நாங்க பாத்துக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். ஓகே நானும் வரேன் லிண்டோஷாக்காக. ஓகே ஜாப் டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு வந்துட்டோம். இதுவே ஒரு கிண்ண சாதனைக்கு நிகரானது தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கேம் ஒன்று ஆடலாமா? கேம்லாம் ஆடலாம், ஆனால் இந்த பாசிங் த சீக்ரெட், ட்ரூத் ஆர்டர் இந்த மாதிரி மொக்க கேம்ஸ் எல்லாம் சொல்லாத. அப்படிங்களா மேடம், நீங்களே ஒரு கேம் சொல்லுங்கள். தெரியலல்ல? ஏய் நான் ஒரு கேம் சொல்கிறேன் சலீம், அந்த பாட்டில் எட, அந்த பாட்டில் எடுத்து நடுவில் வச்சு சுற்றி விடணும். ஐயோ லிண்டோ, இது ஒரு விவகாரமான கேமு. இரு இரு, அந்த பாட்டிலை சுற்றி விட்டு
யார் அப்பாயிண்ட் பண்ணுதோ அவங்க எல்லாருக்கும் ஜென்ரலாக ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். அந்த க்வெஸ்சனுக்கு அவங்கவுங்க ஆன்சர் எல்லாரும் சொல்லணும். ஓகேவா? நம்மலாம் பிரிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு, நிறைய மாறி இருப்போம். ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல கேமாக இருக்கும். எங்கேருந்துமா பிடிக்கிறீங்க இந்த மாதிரி கேம்லாம்? சரி ஓகே, நானே எடுத்துட்டு வரேன். ஐயோ பாத்தியா, கேம் கொடுத்த உனக்கே வந்துருச்சு. நம்ம உருட்டு அப்படி கேளு கேளு. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் உங்கள் லைஃப்பில் உள்ள பெஸ்ட் மூமெண்ட் எது? நாங்கள் ரெண்டு பேரும் திரும்ப மீட் பண்ண நாள். எனக்கு நான் கன்சீவ் ஆகணுன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ண அன்னைக்கு. ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் இங்கே திரும்பி வரப்போகிறோம்னு தெரிஞ்ச நாள். ஏய் ஏய், நிஜமா? இப்படி நெஞ்ச நக்கிற ஆன்சர்லாம் கார்த்திக் தான் கொடுப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கொடுப்பான் பார். ரைட் ஓகே, இப்போ பார். இப்போ யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? சரி ஓகே, இந்த க்வெஸ்சன் போதும். அடுத்து கேள். நீங்கள் யாராச்சும் ஸ்கூலில் யார்கிட்டயாச்சும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சி மிஸ் பண்ண விஷயம் இருந்தால் சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. லிண்டோஷா, நீ எனக்கு 12th சொல்லி கொடுத்தனால தான் நல்லா படித்து பாஸ் ஆனேன். தேங்க்யூ. ஹாப்பிடா. அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டான், ஏன்ட்டு ஒரு சாரி சொல்லணும். சலீம் வாமாப்ல வாடா. ஜோசஃப், ஸ்கூலில் ஒன்றாவே இருந்தோம், ஆனால் அந்த வயசில் எதுவுமே தெரில. ஒன்று ரொம்ப கலாச்சிருக்கும், ஹர்ட் பண்ணியிருக்கோம். சாரிடா. டேய் என்னடா சொல்கிறீங்க கௌதம்? எல்லோரும் சப்பி பபுளு அப்படி செல்லமாக கூப்பிடுவாங்களே, அப்படி தான்டா நான் உன்னை குண்டா குண்டான்னு கூப்பிடுவேன். நீ என்ட சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கு போய் நான் உன ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஆனால் நீ எங்களை ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டல. நான் உங்கள் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமாகவே இருப்பேன். ஆனால் நான் சந்தோஷமாக வந்து உன்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டேன்டா. ஆனால் ஒன்று, நான் தான் கலாய்ச்சிருக்கேன், வேற எவனையும் கலாய்க்க விட்டதில்லடா. சாரிடா கௌதம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஃபன்னாக இருந்தது. நம்ம ஆல்ரெடி ட்ராவல் வேறு பண்ணி வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்போம், அதனால் எல்லோரும் சாப்பிட்டு படுங்க. சரண்யா ஃபுல் ஃபன். தேங்க்யூ. அதை கெடுத்ததே நீ தான், நீ முதல்ல போய் படு. ஓ, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே ப்ளீஸ். லிண்டோஷா, நீ தான் முதல்ல போய் படுக்கணும். போய் படுப்போ, காலைல பார்க்கலாம். ம், எழுந்திருக்கேன் எழுந்திருக்கேன், போங்க போங்க. ம், டேய் போ போ போ, படுப்போ. ஆ, எல்லாம் பிரிஞ்சு அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுக்கணும். போங்க. இவன் கூட்டினு போறதுக்கு முன்னாடி நீ இவனை கூட்டினு போடா. கார்த்தி உங்ககிட்ட ஏதோ தனியா பேசினா நாங்க வெயிட் பண்றோம். கார்த்திக், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கார்த்திக். நான் முதல்ல சொல்லிடுறேன், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
guys. I have another very big surprise for you. So, guys. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Priya. Happy birthday to you. Happy birthday. Happy birthday, Priya. Guys, this is Arjun, Priyadarshini's fiance. நேத்து நைட்ல இருந்தே கண்டினியூஸா போன் கால்ஸ். பிரியாக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணலான்னு இந்த கேக் டெக்கரேஷன் எல்லாமே தனியால இவர் மட்டும்தான் பண்ணிருக்காரு. ரியலி ஸ்வீட், யூ நோ. சரண்யா கூட ஃப்ரெண்ட்ஸோட லவ்னா பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க இல்ல? ஏய் காதி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லும்போது மாப்பிள பேசாதாடா. மாப்பிள எதனா பேசினா பேசிக்கலாம் விடு. இதுல கார்த்திக் யாரு? ஏன், என்ன விஷயம் சொல்லுங்க. கார்த்திக் கிட்ட கொஞ்சம் பேசணும். யாரு? நான் தான் கார்த்தி. ஆ, கியூட்டு தான் இருக்க. கார்த்திக், ஆம் அர்ஜுன். நீங்க 12 வருஷமா லவ் பண்ற பிரியதர்ஷினியோட ஃபியான்சே. கிளாசிக் 90s கிட்ஸ் போல. நீங்க இத்தனை வருஷமா ஒரே பொண்ணை லவ் பண்ணி இதுவரைக்கும் அவகிட்ட லவ் சொல்லவே இல்லை. பிரியா இப்போ தான் என்கிட்ட எல்லாமே சொன்னா. அண்ட் யூ நோ வாட், அவ்வளோ இத்தனை வருஷமாக உங்களை தான் லவ் பண்ணுறா. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஓகே ஓகே, ஐல் டெல் யூ ஆர் ஸ்டோரி. எங்கள் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் மேட்ரிமோனியல் சைட்டில் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. திடீர்னு அவசரப்பட்டு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மீட். ஸோ யா, லைட்டாக கடுப்பாக தான் இருக்குது. பட் இப்போ என்ன பண்ணுறது? ஐ திங்க் யூ கைஸ் ஆர் மென்ட் டு பீ டுகெதர் மேன். Thank you. Hey. Hey, relax man, relax. Set par chamark. Hey Salim, poda po po po. Hey, all the best. All the best. இவ்வளோ நல்லவர் தெரியாம உங்களை போய் அடிக்கலாம் பிளான் போட்டோமே சார். பண்ணிச்சுங்க சார். பிரியதர்ஷினி. டேய் என்னடா, பிரியதர்ஷினி பேசணும். அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா, நாளைக்கு வா. ஏ ஏ, நான் பேசணும், அவங்ககிட்ட கூப்பிடு. ஏ போயிட்டு கால வா, போ. ஏ கூப்பிடு. தூக்கம் வரல,
பிரியதர்ஷினிகிட்ட எப்படியா பேசணும். டேய் ஏன்டா இப்படி தூங்காமல் ஃபீல் பண்ணுற? நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கண்டா, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா கார்த்தி, இந்த கையால் உன்னை கொல்ல முடியாதுரா, மூடிட்டு படு. லிண்டுஷாக்கு லேப பெயின் வந்துருச்சு, சீக்கிரம் கார் எடுத்துட்டு வா. ஒண்ணு இல்ல, இதோ வந்தாச்சு. இது நம்ம லைஃபோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் 3 மந்த்ஸ். நாங்கள் இதெல்லாம் புலம்பே சொதப்பிருப்போம், நீ இல்லைனா. தேங்க்ஸ்டா கார்த்திக். அவனை பாரு, டே ஆகாஷ் படிக்கிற நேரமாடா இது. இங்கே நம்ம எல்லாருமே பண்ண வேண்டியது, நான் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் எதுக்கு டூருக்கு வந்தேன், இங்கேருந்து படிக்க வேண்டியதானே. வாத்தியாரே சில் பண்ணுன்னு சொல்கிறான், இன்னும் 4 நாள் தாண்டா இருக்கு. அதாண்டா நானும் சொல்கிறேன், நீ எக்ஸாமுக்கு 4 நாள் தான் இருக்கு, ஆனால் எனக்கு பயமாக இருக்கு மாப்பிள. சூப்பர்டா, நீ பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஆனால் என்னால் அதை செலிப்ரேட்லாம் பண்ண முடியல. இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என் வேலை போயிடும், அதுக்கப்புறம் நான் என்னடா பண்ணுறது? முடிஞ்சால் அதுக்கு ஏதாவது பண்ணுறா, அதுக்கு ஒரு வழி சொல்லு கார்த்திக். நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி சொல்லுவில்ல. ஓ சாரிடா, நீ தான் சொந்த கம்பெனி வச்சுருக்கிய, உனக்கு இந்த டிகிரி எக்ஸாம் பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. பட் எனக்கு அப்படி இல்லைடா, இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணி ஆகணும்டா. டேய் வச்சுடா. ஒன் அவர் மோர். எஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. 1 மினிட். ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனது போதும், பேப்பர் கொடுங்க. நோ சார், நோ கிவ் மீ எ பேப்பர்.
எதுவும் தெரியாதா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் 3 மாசம் கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களோட நார்மல் லைஃப்க்கு திரும்பவும் போக போறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த 3 மாசம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது பத்தி? மச்சான், டேய் ஏன்டா ஃபீல் பண்றீங்க? இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லாம கான்ஸ்டன்டா டச்ல இருப்போம்டா. எவ்ரி ஒன்ஸ் இயர் கண்டிப்பா ரியூனியன் போடுறோம். சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். குரூப் போட்டோடா.